காய்ஸ், இந்த வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்கக்கூடிய சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு 3 சம் வந்து பார்க்கலாம். இதில் உங்களுக்கு டவுட் இன் கேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ் வரல் புக் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான் அது. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கக்கூடிய 3 சம்மே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால் புக்லேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஸோ இதில் பேசிக் சம் தான் எல்லாமே. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து நம்ம அட்வான்ஸ் சம் பார்க்கலாம். அண்ட் பைப்பன் சீசனிங்கில் அட்வான்ஸ் சம் நம்ம ஆல்ரெடியே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒரு 2 இயருக்கு முன்னாடியே. அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது ஃபஸ்ட் சம். இது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏ மற்றும் பி ஆகிய 2 குழாய்கள் முறையே 20 மற்றும் 30 நிமிடங்களில் ஒரு தொட்டியை நிரப்ப முடியும். 2 குழாய்களும் ஒன்றாக பயன்படுத்தினால் தொட்டியை நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டேங்க் இருக்குது. ஓகேவா? ஒரு டேங்க் ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பைப் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதில் ஒன்று ஏ, இன்னொன்று வந்து பி. ஓகேவா? இந்த 2 பைப்புமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 மினிட்ஸில் வந்து இந்த டேங்கை வந்து ஃபில்லப் பண்ணும். அதேமாரி பி வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 மினிட்ஸில் வந்து டேங்கை வந்து ஃபில் பண்ணும். அதாவது தனித்தனியாக, புரியுதா? ஒன்றா கிடையாது. ஏவை நீங்கள் ஏ பைப்பை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 மினிட்ஸில் ஃபில் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஏ பைப்பை க்ளோஸ் பண்ணிட்டு பியை மட்டும் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 30 மினிட்ஸில் வந்து இந்த டேங்க் வந்து ஃபில் ஆகிடும். புரியுதா? அதாவது வந்து தனியாக, ஓகேவா, அதை வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஆகிற டைம். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த டேங்கை ஏவும் பியும் சேர்ந்து, ஓகேவா, இதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் சேம் டைமில் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் இந்த டேங்க் ஃபில் ஆகும்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஏ ப்ளஸ் பி சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும், இதுதான் கொஸ்டின். ஓகே. அண்ட் இப்போது டைம் அண்ட் ஒர்க் சம் பார்த்திங்க அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன கான்செப்டோ அதே கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சம். ஓகேவா? அங்கே ஒர்க்கு, இங்கே பைப்பு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம், பார்க்கலாம். இது பேசிக் சம் தான் அது. இது உங்களுக்கு புரிஞ்சாலே அடுத்தடுத்த சம் உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ மொத்தம் வந்து 2 பைப் இருக்குது. ஓகே. இதில் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் வந்து டேங்கை வந்து ஃபில்லப் பண்ணுது. ஓகேவா? அதே மாதிரி பி வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 மினிட்ஸில் ஃபில்லப் பண்ணுது. இது வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கான ஆகிற டைம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து டேங்கோட கெப்பாசிட்டி எத்தனை லிட்டர் இருக்குதுன்னு தெரியணும்ல நமக்கு. டேங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த டேங்க் இருக்குது அப்படின்னா இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும். ஓகேவா? எத்தனை லிட்டர் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, இதை நம்ம வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா, அதாவது வந்து ஏவோட டைமையும் பிஏவோட டைமையும் வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டேங்கோட கெப்பாசிட்டி கிடச்சிடும், எத்தனை லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 10 ஆல் எடுக்கலாம். ஓகேவா? அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 60 வரும். ஓகேவா? 60 லிட்டர் வந்து இருக்குது. எல்சிஎம்லாம் உங்களுக்கு எடுக்க தெரியும், இது பேசிக் தான் அது. ஸோ டோட்டலாக டேங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 லிட்டர். ஓகேவா? டோட்டல் வாட்டர். ஓகேவா? டோட்டல் வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 லிட்டர் இருக்குது. இதை ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா பர் மினிட்ஸுக்கு எவ்வளோ நேரத்தில் ஃபில்லப் பண்ணும் அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதாவது இந்த 60 லிட்டர் தான் பார்த்திங்க அப்படின்னா ஏ வந்து 20 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது. புரியுதா? பி வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 நிமிஷத்தில், அதாவது வந்து ஒரு 1/2 ஹவரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 60 லிட்டரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்லப் பண்ணிடுது, டேங்க் எம்டியாக இருக்கிறப்ப. ஓகே. அப்போனா 1 மினிட்ஸுக்கு எவ்வளோ ஆகும், இது வந்து டோட்டல் மினிட்ஸ். அப்போனா 1 மினிட்ஸுக்கு எவ்வளோன்றதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 60 20. ஓகேவா? ஏவுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 30 வருமா? ஓகே, 30. ஓகேவா? சரியாக தானே போட்டிருக்கேன். சரி, 3 வரும், மாற்றி போட்டேன். சரி, இந்தமாரி மிஸ்டேக் ஆகும். 3. ஓகேவா? 1 நிமிஷத்துக்கு 3 லிட்டரை ஃபில்லப் பண்ணி இந்த 60 லிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 நிமிஷத்தில் ஃபில்லப் பண்ணுது. சரியா? ஏன்னா மேக்ஸ் நான் போட்டு கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிடுச்சு, இப்போ தான் நானே எடுக்கிறேன் புக்கே. ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. 60 லிட்டரை
20 நிமிஷத்தில் ஃபில்லப் பண்ணது அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஓகேவா, ஒரு நிமிஷத்துக்கு 3 லிட்டரை ஃபில்லப் பண்ணி 20 நிமிஷத்தில் 60 லிட்டரை வந்து ஏ ஃபில்லப் பண்ணுது ஓகேவா, வேறு ஒன்றும் கிடையாது. அதேமாரி பிக்கு பார்க்கலாம், பி வந்து பார்த்திங்கன்னா அதே 60 லிட்ரு டோட்டலாக 30 நிமிஷம் ஃபில்லப் பண்ணுது ஓகேவா, 60 லிட்டரை ஃபில்லப் பண்ணுறதுக்கு. அப்புறம் 1 மினிட்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்ரு ஓகேவா, ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பி வந்து 2 லிட்டரை ஃபில்லப் பண்ணி 30 நிமிஷத்தில் 60 லிட்டரை ஃபில்லப் பண்ணுது ஓகேவா. இது வந்து 1 மினிட்கான ஒர்க்கு ஓகேவா, கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ வந்து 1 மினிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டரை ஃபில்லப் பண்ணுது, பி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு 2 லிட்டரை ஃபில்லப் பண்ணுது ஓகேவா, ஏ ப்ளஸ் பி ஓகே. அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஃபில்லப் பண்ணும் அப்படின்னா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா 5 லிட்டர் வந்து 1 மினிட்க்கு, அதாவது வந்து ஏ வந்து 1 மினிட்க்கு 3 லிட்டர் ஃபில்லப் பண்ணுது, பி 2 லிட்டர் ஃபில்லப் பண்ணுது. அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா 1 மினிட்க்கு வந்து 5 லிட்டர் ஃபில்லப் பண்ணுவாங்க புரியுதா. ஏ வந்து 3 லிட்டரும் பி வந்து 2 லிட்டரும் ஃபில்லப் பண்ணி 1 மினிட்டுக்கு 5 லிட்டர் ஃபில்லப் பண்ணுறாங்க அப்படின்னா 60 லிட்டரை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அதுதான் கேட்டிருக்காங்க. அப்படின்றப்ப டோட்டலாக 60 லிட்டர் இருக்குது, இதில் வந்து ஏவோட ஒர்க்கு ப்ளஸ் பியோட ஒர்க்கு ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், 5 லிட்டர் வந்து 1 மினிட்க்கு கிடைக்கிது அப்படின்னா 60 லிட்டரை வந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 ஓகேவா, 12 × 5 = 60 ஓகேவா, 12 லிட்டர் வந்து 12 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டேங்கை வந்து ஏவும் பியும் சேர்ந்து ஃபில்லப் பண்ணுவாங்க, ஆன்சர் ஏ தான் வரும். புரியுதா, புரியலன்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு சம்மை விட, இதில் கொஞ்சம் சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் தான் ஓகேவா. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பைப் அண்ட் சிசிரியன் சம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும் ஓகேவா. அண்ட் தமிழில் கொஸ்டின்ஸ் வந்து நான் இங்கிலீஷ்லேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணதுனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. நீங்கள் டைரெக்டாக தமிழ்லேயே இருக்கக்கூடிய பியூர் கொஸ்டினை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழாய் தண்ணீர் தொட்டியை 8 மணி நேரத்தில் முழுமையாக நிரப்ப முடியும் ஓகேவா. அதாவது வந்து ஒரு குழாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தண்ணி தொட்டியை வந்து 8 மணி நேரத்தில் வந்து ஃபில்லப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நான் ட்ராயிங் போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஓகே. பைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ஹவர்ஸில் வந்து தொட்டியை வந்து ஃபில்லப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் தொட்டியில் ஒரு துளை உள்ளது, அதன் மூலம் தண்ணீர் வெளியேறுகிறது. கசிவு காரணமாக 12 மணி நேரத்தில் முழு நீர்த்தேக்கமும் காலியாகிவிடும். அதாவது ஏ அப்படின்ற பைப் வச்சுக்கோங்களேன், இந்த ஏ அப்படின்ற பைப்பு இந்த டேங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 8 ஹவர்ஸில் வந்து ஃபில்லப் பண்ணுது ஓகேவா. கான்செப்ட் முடிஞ்சிருச்சா. அதுக்கப்புறம் இந்த தொட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஹோல் வந்து கீழே இருக்குது ஓகேவா. இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது, இதனால் தண்ணியெல்லாம் வெளில போயிடுது ஓகேவா. டேங்கு வந்து எம்டி ஆகிடுது ஓகே. இது எவ்வளோ நேரத்தில் நடக்குது அப்படின்னா 12 ஹவர்ஸில் டேங்கு ஃபில்லப் ஆகி அதுக்கப்புறம் வந்து 12 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் வெளில போயிடுது ஓகேவா. இங்கே டேங்கு ஃபில்லப் ஆகிட்டே இருக்குது, தண்ணி இங்கே வெளில போயிட்டே இருக்குது. இதுதான் வந்து கான்செப்ட் ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த தொட்டியை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்லப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதாவது இந்த கசிவு இருக்கும்போதே தொட்டியை ஃபில்லப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றதை கேட்டிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு. நீங்கள் இதையுமே ஒரு பைப்பாகவே கன்சிடர் பண்ணலாம் ஓகேவா. இங்கே வந்து உங்களுக்கு ஏ அப்படின்ற பைப்பு 8 ஹவரில் டேங்கை ஃபில்லப் பண்ணுது, ஆனால் கீழே வந்து ஒரு ஹோல் இருக்குது, அது வந்து தண்ணி வெளியில் போகுது. அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸிட் பைப் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஓகேவா. இன்லெட் பைப்பு அவுட்லெட் பைப் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா. இதை நம்ம பி அப்படின்னே கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஃபில்லப் பண்ணுறது வெளியேற்றுறது இதான் வந்து விஷயம். ஏ அப்படின்ற பைப்பு டேங்கை ஃபில்லப் பண்ணுது, அதே சமயம் பி அப்படின்ற ஒரு பைப்பு தண்ணியை வந்து 12 ஹவர்ஸில் வெளியேற்றுது. இதான் வந்து கான்செப்ட். போன சம் அர்த்தம் ஓகேவா. போன சம்மில் வந்து ஏ ப்ளஸ் பி ரெண்டு பைப் பார்த்தோம், ரெண்டு பைப்புக்கான டைமை நம்ம எல்சிஎம் எடுத்து டோட்டல் டேங்கோட கெப்பாசிட்டியை கண்டுபிடிச்சோம். அதே கான்செப்டாக இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஓகேவா. ஓகே ஏபி. ஸோ ஏ அப்படின்ற பைப்பு 8 ஹவர்ஸில் டேங்கை ஃபில்லப் பண்ணுது, பி அப்படின்ற அந்த லீக்கேஜ் பைப் இருக்கு இல்லையா, கீழே ஒரு லீக் இருக்கு இல்லையா, அது 12 ஹவர்ஸில் தண்ணியை வெளியில்
வெளியேற்றிடுது. அப்படின்றப்போ நமக்கு வந்து டேங்கோட கெப்பாசிட்டி வேணும் இல்லையா. டேங்கோட கெப்பாசிட்டிக்கு ஏவையும் பியையும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் வந்து நம்ம நாலால் எடுக்கலாம் ஓகேவா. ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 24 வரும் ஓகேவா, 24. அதாவது வந்து டேங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 லிட்டர் வந்து வாட்டர் இருக்குது. இருக்குல்ல டேங்கு, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 லிட்டர் வாட்டர் வந்து இருக்குது. இங்கே ஒரு பைப் வந்து டேங்கை வந்து ஃபில்லப் பண்ணுது, அது ஏ. கீழே ஒரு லீக்கேஜ் பைப் இருக்குது, அது பி. புரியுதா. இப்போ வந்து 8 ஹவரில் வந்து 24 லிட்டரை பி வந்து ஃபில்லப் பண்ணிடுது. புரியுதா. அதே மாதிரி சாரி, ஏ வந்து ஃபில்லப் பண்ணிடுது. ஏ அப்படின்ற பைப்பு 8 ஹவரில் டோட்டலாக வந்து 24 லிட்டர் வாட்டரை வந்து டேங்கில் வந்து ஃபில்லப் பண்ணுது. அதே சமயம் பி அப்படின்ற பைப்பு இந்த 24 லிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 ஹவரில் வந்து வெளியில் லீக் பண்ணிடுது. அப்படின்ற பட்சத்தில் 8 ஹவரில் 24 அப்படின்னா 1 ஹவருக்கு எவ்வளோ ஒர்க் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அதுக்கு என்ன பண்ணணும், போன சம் மாதிரி 24/8 ஓகேவா. 3×8=24 வருமா, 3×8=24. அது வந்து ஒரு மணி நேரத்துக்கு 3 லிட்டரை வந்து ஃபில்லப் பண்ணி 8 மணி நேரத்தில் வந்து 24 லிட்டரை ஏ அப்படின்ற பைப் வந்து டேங்கை ஃபில்லப் பண்ணுது ஓகேவா. 1 ஹவருக்கு 3 லிட்ரு, 8 ஹவருக்கு 24 லிட்ரு. கான்செப்ட் புரியுதா. இப்போ அதே சமயம் பி அப்படின்ற பைப்பு 12 ஹவரில் 24 லிட்டர் வந்து ஃபில்லப் பண்ணுது அப்படின்னா, சாரி லீக் பண்ணுது அப்படின்னா, 1 ஹவருக்கு வந்து எத்தனை லிட்டர் வந்து வெளியில் ஏற்றும் அப்படின்றத பார்க்கணும் ஓகேவா. 2 ஓகே, 2×12=24. அதாவது வந்து 1 ஹவருக்கு 2 லிட்டரை லீக் பண்ணி 12 ஹவரில் 24 லிட்டர் வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீக் பண்ணிடுது ஓகேவா. புரியுதா. 1 ஹவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லீக் ஆகுது ஓகேவா. 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் வாட்டர் வந்து லீக் ஆகுது ஓகேவா. அப்படின்ற பட்சத்தில் 12 ஹவரில் 24 லிட்டர் வாட்டர் காலியாகிடும், தண்ணியில் டேங்கில் வந்து தண்ணி வந்து ஈர்க்காது. கான்செப்ட் புரியுதா ஓகே. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த லீக்கோட வந்து டேங்க் வந்து ஃபில்லப் ஆக டோட்டலாக ஃபில்லப் ஆக எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஓகேவா. டோட்டலாக வந்து 24 லிட்டர் வாட்டர் இருக்குது, இதில் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 3 லிட்டர் வந்து ஃபில்லப் பண்ணுது. அதே சமயம் பி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தண்ணியை வந்து லீக் பண்ணுது. புரியுதா. தண்ணியை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியேற்றுது. அப்படின்ற பட்சத்தில் -2. புரியுதா. இப்போ ஏ ப்ளஸ் பி சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, சேர்ந்து பைப்பை ரெண்டு பைப்பும் சேர்த்து வந்து ஒர்க் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இங்கே நீங்கள் ப்ளஸ் போடலாம். புரியுதா. ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா வந்து மைனஸ் தான் போகணும். ஏன்னா வந்து பி அப்படின்ற பைப்பு வந்து பார்த்திங்கன்னா டேங்கை வந்து காலி பண்ணுது ஓகேவா. அப்படின்றப்ப மைனஸ் போடணும். புரியுதா. இதில் 3×2 போய்ட்டா பாக்கி 1 ஓகேவா. ஸோ அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஓகே 24 தான் வரும் திரும்ப ஓகேவா. இது நீங்கள் ஒன்றால் இது பண்ணாலும் 24 தான் கிடைக்கும், அடித்து கொடுத்தாலும் ஓகேவா. அப்போனா ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் ஆகும். இந்த லீக்கேஜோட ஏ ப்ளஸ் பி ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா டேங்கை ஃபில்லப் பண்ணுறதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகும். இதான் வந்து கான்செப்ட். புரியுதா உங்களுக்கு. உங்களுக்கு வந்து லீக்கேஜ் இருக்குது, அதாவது ஒரு பைப் ஒரு டேங்கில் வந்து ஏ அப்படின்ற பைப் வந்து தண்ணியை வந்து ஃபில்லப் பண்ணுது. அதே சமயம் டேங்கில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு துளை காரணமாக நீரெல்லாம் வெளியேறுகிறது அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி கொடுக்காம ஏ அப்படின்ற குழாய் தண்ணீரை நிரப்புகிறது, பி என்ற குழாய் தண்ணீரை வெளியேற்றுகிறது அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஏ ப்ளஸ் பி என்ற இரண்டு குழாய் தண்ணீரை நிரப்புகிறது, சி என்ற குழாய் தண்ணீரை வெளியேற்றுகிறது. இந்த மாதிரி கொடுக்கலாம் ஓகேவா. ரெண்டு பைப்பு கொடுத்து ஒரு பைப்பு அவுட்லெட் பைப்பாக கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. எப்படி கொடுத்தாலும் வந்து அவுட்லெட்னு வந்தாலே நீங்கள் வந்து அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் தான் பண்ணும். இதுதான் கான்செப்ட் ஓகேவா. அடுத்த சம் பார்க்கலாம் கைஸ். இப்போ 3 சம் பார்க்கலாம். இந்த சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் சம் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே கான்செப்ட் தான். ஏ மற்றும் பி என்ற இரண்டு குழாய்கள் முறையே 18 மற்றும் 6 மணி நேரத்தில் ஒரு தொட்டியை நிரப்ப முடியும். இரண்டு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டியை நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம் இல்லையா, அதே தான் அது ஓகேவா. ஸோ நம்பர் மட்டும்தான் மாறுது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு டேங்க் இருக்குது, டேங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ அப்படின்ற ஒரு பைப்பு, பி அப்படின்ற ஒரு பைப்பு. இது வந்து ஏ அப்படின்ற பைப்பு வந்து 18 மணி நேரத்தில் வந்து டேங்கை ஃபில்லப் பண்ணுது. பி அப்படின்ற பைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி அப்படின்ற பைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மணி நேரத்தில் ஃபில்லப் பண்ணுது ஓகேவா. இப்போ ஏவும் பியும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி வந்து
சேர்ந்தாங்க அப்படின்னா டேங்க் வந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில்லப் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, டைம் வந்து கண்டிப்பாக குறையும். ஓகேவா, இப்போ வந்து ஏ வந்து 18 நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, பி வந்து 6 நேரம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றப்ப ஏவும் பியும் சேர்ந்து அந்த டேங்கை ஃபில்லப் பண்ணுறாங்க. ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு பைப்பும் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா டேங்க் எவ்வளோ நேரத்தில் ஃபில்லப் ஆகும் அப்படின்றப்ப கண்டிப்பாக டைம் குறையும். அது எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 மணி நேரம், பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மணி நேரம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கும் இதுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் 18 தான் வரும். ஓகேவா, பெரிய நம்பரால் சின்ன நம்பர் இப்போ ரெண்டுத்துக்கு தான் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். இதில் எது சின்ன நம்பர், 6 வந்து பார்த்தீங்கன்னா 18 வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்றப்ப பெரிய நம்பரான 18 தான் எல்சிஎம்மாக இருக்கும். ஓகேவா, அப்படின்னப்ப டேங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 லிட்டர் வாட்டர் இருக்குது. 18 லிட்டர் வாட்டர் இருக்கிறப்ப இந்த 18 லிட்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ 18 மணி நேரம் ஃபில்லப் பண்ணுது அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வரும், 18 ÷ 18 போட்டிங்கன்னா 1 தான் வரும். ஓகேவா, ஸோ 1 லிட்டர் வந்து ஃபில்லப் பண்ணுது. அதே பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 லிட்டரை வந்து 6 மணி நேரத்தில் ஃபில்லப் பண்ணுது அப்படின்றப்ப ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஃபில்லப் பண்ணும், 18 ÷ 6 போட்டிங்க அப்படின்னா 3 வரும். புரியுதா? ஓகே, 1 ஹவருக்கு 3 லிட்டரை ஃபில்லப் பண்ணி 6 மணி நேரத்தில் இந்த 18 லிட்டரை வந்து ஃபில்லப் பண்ணுது. ஓகேவா, இப்போது ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. டோட்டலாக இருக்கிறது 18 லிட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி. இப்போ ஏ ப்ளஸ் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4. இப்போது இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 4 × 4 = 16. ஸோ 16 வருதா, பாக்கி எவ்வளோ இருக்கும், 2 இருக்கும். ஓகேவா, ஸோ 16 ÷ 17 = 18 ரெண்டு இருக்கும். ஸோ 0 வச்சு 2 0 சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 5 வரும். ஓகேவா, 5 வரும், அதாவது வந்து 0.0 அப்படின்றதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஹவர். இதெல்லாம் நீங்கள் பேசிக் தான், அதை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். 1/2 ஹவர். ஓகேவா, அதாவது 30 நிமிஷம் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா 0.5 அப்படின்றது. அப்படின்றப்ப வந்து 4 மணி நேரம் அரை மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து ஏ ப்ளஸ் பி சேர்ந்து ஃபில்லப் பண்ணிடுவாங்க. ஏ தான் வந்து ஆன்சர். புரியுதா? இதை நீங்கள் கெயின்ஸ் ஒன் டைம் பாருங்கள். இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு வந்துச்சு அப்படின்னா வந்து இந்த பாயிண்ட்டுக்கான எக்ஸாக்ட் டைம் வேல்யூ தெரியணும். அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும், பேசிக் தான். ஓகே, டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.